रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथजामुनमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तरितराणि त्रिनायमेन अस्मद्गुरोर्भगवतोऽस्य देहैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यस्य वाग्वृद्धिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाहृतिम् आधारं सर्वविद्यानामयग्रीवमुपास्महे विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राननबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये योऽन्तः प्रविश्य ममवाच इमां प्रसूक्तां सञ्जीवयत्य किल शक्तिधरस्वदाम्ना अन्यास्तहस्तचरणश्रवणत्वकादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तस्मै सभायै नमः। मुकुन्दमालेल 23वां श्लोकं शत्रुच्छेदैकमन्त्रम् அப்படின்ற ஸ்லோகம். முன்னாடி ஸ்லோகத்தில், அதாவது 22வது ஸ்லோகத்தில், ஸ்ரேயோ நஹ திருஷ்யது அப்படின்னார். ஸ்ரேயஸை எம்பெருமான் நமக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு சாதித்தார். அப்படி பிரார்த்தித்தும் சர்வேஸ்வரன் எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் பலப்பிரதானம் பண்ணாமல் இருப்பதை பார்த்து நம்மிடத்திலே ஒரு உபாய அனுஷ்டானம் இல்லை அப்படின்ற அந்த விஷயத்தை நிரூபித்து உபாசனாதிகள்லாம் அசக்கியங்களாக இருக்கிறபடியினால எம்பெருமானுடைய திருநாம மந்திர ஜபங்களுக்கு ஈடாக லோகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்றதுக்காக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக கிருஷ்ண மந்திர ஜபத்தினுடைய சிரேஷ்டத்தை இங்கே விளக்குகிறார் ஆழ்வார். ஏன்னா யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மகரிஷினாம் பிருகுரகம் கிராம் அஸ்மி ஏகம் அக்ஷரம், யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மி, ஸ்தாவரானாம் ஹிமாலயா அப்படின்னு சொல்லியிருக்கார் எம்பெருமான். விபூத்தி அத்தியாயத்தில் சொல்லும்போது இந்த விஷயத்தை சொல்கிறார். யஜ்ஞங்களுக்குள்ளே நான் ஜபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யஜ்ஞத்திலே நான் இருக்கிறேன் அப்படின்றார். ஆகையினால எவ்வளவுக்கு எவ்வளவு ஜபம் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு சிரேயஸானது கிடைக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் நமக்கு தெரியறது. ஜப்பே நைவத்து சம்சித்தியேத் பிராமணோ நாத்திர சம்சயா, இது ஒரு ஸ்லோகம் இருக்கு. குறியாத் அந்யன் நவா குறியாத் மைத்ரோ பிராமண உச்சதே. ஜப்பே நைவத்து சம்சித்தியேத், பிராமணன் ஜபத்தினாலே எதையும் அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. மற்றதை செய்வதோ செய்யாமல் இருப்பதோ அது முக்கியமே இல்லை. ஏன்னா ஜபம் பண்ணால் போகிறோம், அந்த ஜபம் பண்ணாலே ஜபம் பண்ணுறதே நமக்கு சகலவித சிரேயஸையும் கொடுக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால் ஜபரூப உபாயமே சிரேஷ்டம் அப்படின்றத காட்டுறார் இந்த ஸ்லோகத்தினர். அதுவும் பகவன் மந்திர ஜபங்களுக்குள்ள கிருஷ்ண மந்திர ஜபம் மிகவும் சிரேஷ்டமான விஷயம். ஒரு ஸ்லோகம் இருக்கு பாரதத்தில், ஏகோபி கிருஷ்ணே சுகிருத பிரணாம தசாஸ்வமேதௌ அவபிருத்தேன துல்யா தசாஸ்வமேதி புனரேதி ஜென்ம கிருஷ்ண பிரணாமி ந புனர்பவாயே அப்படின்னு. ஒரு கிருஷ்ணனிடத்தில் செய்யக்கூடிய ஒரு சுகிருத்தமான ஒரு பிரணாமத்தினால நமக்கு 10 அஸ்வமேத யாகங்கள் பண்ணி அவபிருத ஸ்நானம் பண்ண பலனானது கிடைக்கும். அஸ்வமேத யாகம் பண்ணால் என்ன கிடைக்கும்? மறுபடியும் புனர் ஜென்மா தான் கிடைக்கும். ஆனால் கிருஷ்ண பிரணாமி ந புனர்பவாய, கிருஷ்ணனை நாம் கையெடுத்து சேவித்தால்
நமக்கு புனர்ஜென்மா அப்படின்றதே கிடையவே கிடையாது. பிராயஸ்தித்தான் யசேஷானி தபக்கர்மாத்மகானிவை யானி தேசாம் அசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் அப்படின்னு நாம் பிரதிதினம் சொல்லக்கூடிய மந்திரங்களில் கூட சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம இந்த விஷயத்தை. ஆகையினால கிருஷ்ண மந்திர ஜபம் சிரேஷ்டமான ஜபம் அப்படின்றத இங்கே நிரூபிக்கிறார். அந்த ஜபம் ஜிஹ்வா சாத்தியமாக இருக்கக்கூடியது. மற்ற ஜபங்கள் நம்மளால் பண்ண முடியுமோ முடியாதோ தெரியல, ஆனால் கிருஷ்ணன் அப்படின்ற இந்த திருநாமம் இருக்கு, அது ஜிஹ்வா சாத்தியமாக இருக்கிறபடினால நாம் அதை பண்ணலாம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வார் நமக்கு நிரூபித்து காட்டுறார். சத்ருச்சேதைக மந்திரம் சகலம் உபனிஷத் வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம் சம்சாரோத்தர மந்திரம் சமுபசித தமசங்க நிர்யாண மந்திரம் சர்வைஸ்வர்யைக மந்திரம் வியசனபுஜ சந்தஷ்ட சந்திராண மந்திரம் ஜிஹ்வே ஸ்ரீகிருஷ்ண மந்திரம் ஜப ஜப சததம் ஜென்மசாபல்ய மந்திரம் சத்ருச்சேதைக மந்திரம் சகலம் உபனிஷத் வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ சத்ருச்சேதைக மந்திரம் சத்ருக்களுடைய நாசத்திற்கு முக்கியமான மந்திரம், உபனிஷத் வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம் உபனிஷத் வாக்கியங்கள்னாலே மிகவும் கொண்டாடப்படுகிற மந்திரம், சம்சாரோத்தார மந்திரம் சம்சாரத்திலிருந்து கரையேற்ற வல்லதான வல்லமை பொருந்திய மந்திரம், சமுபசித தம சங்க நிர்யாண மந்திரம் விருத்தி அடைந்திருக்கிற தமோராசியை போக்கடிக்கக்கூடிய ஒரு மந்திரம், சர்வ ஐஸ்வர்ய ஏக மந்திரம் எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் முக்கியமான மந்திரம், வியசன புஜக சந்தஷ்ட சந்திராண மந்திரம் துன்பங்களாக கூடிய சர்ப்பத்தினாலே கடியுண்டவர்களை ரட்சிக்கக்கூடிய ஒரு மந்திரம், ஜென்ம சாபல்ய மந்திரம் ஜென்மத்திற்கும் சாபல்யத்தை பண்ணக்கூடிய ஒரு மந்திரம், இப்படியெல்லாம் மந்திரமாக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண மந்திரம் ஹே ஜிஹ்வே ஏ நாக்கே சததம் ஜப ஜப சர்வ காலத்திலும் ஜபம் பண்ணு ஜபம் பண்ணுன்னு இந்த ஸ்லோகத்தினால நமக்கு கிருஷ்ண மந்திரத்தை பற்றி சொல்கிறார் ஆழ்வார். இருக்கிறதுலே ரொம்ப வசதியான விஷயம் கிருஷ்ணனுடைய திருநாமம். ஏன்னா காமக்ரோதாதிகள்லாம் காமக்ரோதாதிகள்னால ஏற்பட்ட சகலவித துக்கத்தையும் இந்த துக்கங்கள் ஏன் ஏற்பட்டது அப்படின்னால் நமக்கு சத்ருக்கள் அதிகமாக இருக்கிறபடினால. சத்ருக்கள் ரெண்டு விதம், அதாவது பாஹ்ய சத்ருக்கள் ஆந்தர சத்ருக்கள், உள்ளே இருக்கக்கூடிய சத்ருக்கள் வெளியில் இருக்கக்கூடிய சத்ருக்கள். வெளியில் இருக்கக்கூடிய சத்ருக்களை நாம் நிரசனம் பண்ணுறது ரொம்ப சுலபம், அதுவும் கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தின் பேரில் நிரசனம் பண்ணலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சத்ருக்களை நிரசனம் பண்ணுறது எப்படி அப்படின்னால் கிருஷ்ணனுடைய ஜபத்து மூலமாக நிரசனம் பண்ணலாம். காமக்ரோதாத்யாந்தர சத்ரு நிரசனாபேட்சையா அப்படின்னார் சின்னாம சுவாமி. காமக்ரோதாதிகள்னு சொல்லக்கூடிய அந்த ஆந்தர சத்ருக்களை நிரசனம் பண்ணுறதுக்கு கிருஷ்ண ஜபம் நன்றாக உபயோகப்படும், காமாதி ஜெயம் பிறக்கும் நமக்கு அப்படின்னு சொல்கிறார். ஆந்தர பாக்கிய சத்ருக்களை நிரசிப்பதற்கு லோகத்தில் தனித்தனி மந்திரங்கள் இருக்குது, அப்படியெல்லாம் தேவையே இல்லை, நம்ம அவ்வளோ சிரமப்பட வேண்டிய தேவையே இல்லைன்றார். ஆந்திர சத்ருக்கள் நிரசனம் பண்ணுறதுக்கு ஒரு விதமான உளவியல் ரீதியான ஒரு தனி மந்திரங்கள் தேவைப்படுறது, கட்டுக்கோப்பாக இருக்கிறதுக்கு. பாஷ்ய சத்ருக்களை நிரசனம் பண்ணுறதுக்கு சில பலம் தேவைப்படுறது. அது எதுவுமே வேணா எல்லாம் சகலமாக கைகூடும் எப்போன்னா கிருஷ்ணனுடைய மந்திர ஜபத்தினாலே அப்படின்னார். சர்வத்துக்கும் ஒரே மந்திரமாக இருக்கக்கூடிய தன்மை கிருஷ்ண மந்திரத்துக்கு உண்டு அப்படின்னார். சரி, இந்த மந்திரம் உபனிஷத் பிரதிபாத்தியமாக உபனிஷத்தாலே பிரதிபாதிக்கப்பட்டதா இந்த மந்திரம் அப்படின்னால் கண்டிப்பாக. ஏன்னா உபனிஷத் வாக்கியங்கள்னாலே பூஜிக்கப்பட்டு பிரதிபாதிக்கப்பட்டது தான் இது. எப்படி தெரிகிறது அப்படின்னால் ஓமித்யக்ரே வியாகரேத் நம இதி பஷ்டாத் நாராயணாயேச்சு பரிஷ்டாத் ஓமித்யே காட்சரம் நம இதி த்வே அக்ஷரே நாராயணாயேதி பஞ்சாட்சராணி ஏதத்வை நாராயணஸ்யாஷ்டாட்சரம் பதம்.
ஏன்னா இது நாராயணனுடைய மந்திரம், இது அப்பேற்பட்ட மந்திரம். இந்த ஏக மந்திரம்தான் எல்லாத்தையும் தரவல்லக்கூடிய ஒரு மந்திரம். இது நாராயண உபநிஷத்தில் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம். இது இது சம்பூஜ்ய மந்திரம், சகல விசேஷங்களுடைய கூடிய மந்திரம். இது உபனிஷத் வாக்கியத்தினாலே சம்பூஜ்யங்களாக இருக்கக்கூடிய இந்த மந்திரம். அது எப்படின்னா வாசுதேவா துவாதச அக்ஷராதிகளை கொண்ட மந்திரம். இது அஷ்டாட்சர வாசுதேவ துவாதச அக்ஷராதிகளை நமக்காக கொண்ட மந்திரம் இது. இந்த கிருஷ்ண மந்திரம் அப்பேற்பட்ட வசத்தியான மந்திரம் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ. அதனால்தான் உபனிஷத் வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம்னு, உபனிஷத் வாக்கியங்கள்னாலே ஆதரணீயமாக சொல்லப்பட்ட மந்திரம். ஆபிசாராதிகள் பிரதிபாத்தியமாக இருந்தாலும் கூட அதில் ஆதாரம் இல்லை, ஆதாரம் இல்லை நமக்கு. ஆனால் இந்த கிருஷ்ண மந்திரத்து மேலே நமக்கு அவ்வளவு ஒரு ஆதாரம் இருக்குது. ஏன்னா வேத பிரதிபாத்தியமாக இருக்கோ இல்லையோ, அதாவது காமிய பல மாத்திர பிரதமாக இருக்காமல் இந்த மற்ற மந்திரங்கள்லாம் நமக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கக்கூடிய மந்திரங்களாக இருக்குது. ஆனால் இந்த மந்திரம் அப்படி இல்லை. ஏன்னா சம்சாரோத்தர மந்திரம், சம்சாரத்தை நமக்கு போக்கடிக்கக்கூடிய ஒரு மந்திரம் இந்த மந்திரம். ஏன்னா சம்சாரத்தில் நின்று கொண்டு நாம் இதை விட்டு மீள முடியாமல் தவித்து கொண்டு இருக்கக்கூடிய அளவில், அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா அமிர்தம் அஷ்ணுதேன்னு சொன்னால் போல, வித்யாஞ்ச அவித்யாஞ்ச எஸ்தத் வேத உபயம் சகா அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா அமிர்தம் அஷ்ணுதே அப்படின்னா, அப்படி ஒரு தார்டியார்த்தமான ஒரு விஷயங்களை நமக்கெல்லாம் கொடுக்கிறபடினால, சம்சாரத்தை போக்கடித்து நம்மளை காப்பாற்றுகிறபடினால இந்த கிருஷ்ண மந்திரத்திற்கு அவ்வளவு ஒரு ஏற்றம் இருக்கு அப்படின்னு. சமுச்சித தமசங்க நெறியான மந்திரம் அப்படின்னு எடுத்தது. ஏன்னா தமோ குணம் இருக்கு, நமக்கு ஆலசியத்தை உண்டாக்கி நம்மளுடைய புத்தியை எங்கெங்கேயோ போக வைக்கிறது. அதனால் அந்த வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த தமோ குணத்தை போக்கடிக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்கு. சர்வ ஐஸ்வர்யக மந்திரம், அதாவது மோக்ஷாந்தமாக இருக்கக்கூடிய சர்வ ஐஸ்வர்யத்துக்கும் கிருஷ்ண மந்திரமே சாத்தியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் சந்திராண மந்திரம், எப்படிப்பட்ட சந்திராண மந்திரம் அப்படின்னால், வியசன புஜக சந்தஷ்ட சந்திராண மந்திரம் அப்படின்னு. எந்தெந்த காலங்கள்லாம் வியசனம் உண்டாகிறதோ அந்த காலங்கள் எல்லாத்தையும் கிருஷ்ண நாமோச்சாரணம் பண்ணால் சகல வியசனமும் தீரும் அப்படின்னார். அதுவும் அனாதி காலமாக செய்து வந்த பாபங்கள், மகா பாபங்கள் உபாயாந்தரமான இருக்கக்கூடிய உபாசனாதிகளில் அதிகாரம் இல்லாமல் நம்மளை பண்ண வச்சு ஒன்றுத்துக்கும் உதவாத ஆக்கிறது, அதுவும் சம்சாரத்திலேயே உழன்று உழன்று சம்சாரத்தில் இருக்கக்கூடிய கோரமான விஷ சர்ப்பங்கள்னாலே நாம் கடிக்கப்பட்டு நாம் இங்கேயே தவித்து கொண்டு இருக்கிறோம். அப்பேற்பட்ட சர்ப்பங்களை விலக்கி நம்மளை போக்கடிக்கிறது இந்த கிருஷ்ண மந்திரம்னா. அதுவும் ஜென்மாந்திர சகசிரேஷு தபோ தியான சமாதிபிகி நராணாம் க்ஷீண பாப்பானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தேன்னா, அப்படிப்பட்ட இந்த கிருஷ்ண மந்திரம், இந்த சம்சாரத்தை சர்வ சர்வ நிராகரண மந்திரமாக இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ண மந்திரம் நமக்கு எல்லாத்தையும் போக்கடித்து நம்மை ஒரு வழிபடுத்துறதுக்காகவே, நல்வழிபடுத்துறதுக்காகவே இது இந்த இடத்துல இருக்கு இந்த மந்திரமான சொல்லப்படுறது. சுவாமி தேசிகன் தாத்பரிய சந்திரிகையில் ரொம்ப அழகாக சாதிக்கிறார். சுதுஷ்கரேன சோச்சேத் யஹா ஏன ஏன இஷ்டஹேத்துனா சச தத்யாகமேவேதி சரமஸ்லோக சங்கிரகா அப்படின்னார். சரமஸ்லோகத்தை சங்கிரகமாக சொல்லும்பொழுது, எந்தெந்த உபாயம் தன்னால் செய்ய முடியாமையை கருதி எவன் வருந்துகிறானோ அவனுக்கு அந்தந்த உபாயத்தின் ஸ்தானத்திலே நானே நின்று தலைகட்டி வைப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் சரமஸ்லோகத்தினுடைய சாரம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். சுதுஷ்கரேன சோச்சேத் ஏன யஹா ஏன ஏன இஷ்டஹேத்துனா சச தத்யாகமேவேத்தி சரமஸ்லோக சங்கிரகா அப்படின்னு. அதுவும் 18வது அத்தியாயத்தில் தாத்பரிய சந்திரிக்கையில் 66வது ஸ்லோகத்துக்கு வரக்கூடிய இது சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகம். இது அதுக்கு தமிழ் அர்த்தம் சொல்லும்போது இந்த மாதிரி அர்த்தம் பண்ணியிருக்கா பெரியவாள். அப்படி சரமஸ்லோக சரமஸ்லோகம் போல சர்வ சங்கிரகமாக இருக்கக்கூடிய மந்திரம் எதுனால் கிருஷ்ண மந்திரம் தான். அதுவும் ஜென்ம சாபல்ய மந்திரம். இப்போ ஏன்னா அத்தியமே சபலம் ஜென்மன்னு சொன்னார் அக்ரூரர். அதை மாதிரி
என்னுடைய ஜென்மம் சாபல்யத்தை அடைகிறது அப்படின்னால் அது கண்டிப்பாக இந்த கிருஷ்ண மந்திரோச்சாரணத்தினால் தான் முடியுமே தவிர மற்றதால் முடியவே முடியாதுன்னு சொல்கிறார். அப்போது என் முகூர்த்தம் க்ஷணேவா க்ஷணம் வாபி வாசுதேவோன்னு சிந்தியது சஹானி தன் மகச்சித்திரம் சா பிராந்தி சா சாச்ச விக்ரியா அப்படின்னார். சததம் ஜப ஜப ஹே ஜிக்வே ஸ்ரீகிருஷ்ண மந்திரம் ஜப ஜப அப்படின்னார். எப்பொழுதும் ஜபித்து கொண்டே இரு அப்படின்னு தன்னுடைய நாக்கு கட்டளையிடுறார். ஏன்னா என் முகூர்த்தம் க்ஷணம் வாப்பி யாரு ஒரு முகூர்த்த காலம் கூட வாசுதேவனை சிந்திக்காமல் இருக்காளோ சா ஹானிஹி தன் மகச்சித்திரம் அவனை பார்க்காமல் இருப்பதுன்றது மிகப்பெரிய பாவம், அது பெரிய ஹானி அது. அல்ல அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படாமல் எம்பெருமானை நாம் சர்வதா தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். கிருஷ்ணாய நமஹா அப்படின்னு கிருஷ்ணனை நாம் தியானித்து கொண்டிருந்தால் சகலமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தின் கருத்து. இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம், நாளை பார்க்கலாம். தாசன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.